ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃபி ஸ்பைஸ் டைரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 5:30 எழுந்திரிச்சு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிச்சன் வரேன். இப்போ 6:22 ஆகிடுச்சு. இப்போ கிச்சன் வந்து லைட்டை போட்டுடலாம். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நைட்டே வந்து பாத்திரம்லாம் கழுவி மேடையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா நமக்கு கிச்சனுக்கு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறேன். கொஞ்சம் ஜன்னலை திறந்துடலாம். நல்லா வெளிச்சம் வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து 1 கப் வந்து வெந்நீர் குடிக்க போகிறேன். நான் எப்போவுமே இந்த ஃப்ளாஸ்க் நிறைய வெந்நீர் போட்டு வச்சுருப்பேன். நான் வெந்நீர் தான் குடிக்கிறது, அதனால் வந்து வெந்நீர் போட்டு வச்சுருப்பேன். 1 கப் வந்து வெந்நீர் குடிச்சிக்கலாம். வெந்நீர் இதில் ஊற்றுறேன். வெந்நீர் நல்லா சூடாக இருக்குது, இது இருக்கட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா வந்து குடிக்கலாம். இப்போ வந்து 2 டோரை ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணால் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு தெரியும். இந்த கிரவுண்டை தான் வந்து நான் வாக்கிங் போவேன். இன்றைக்கி டைம் ஆனதுனால போகலை. 6 மணியாக இருந்தால் போயிருப்பேன். இப்போ 6 ஆகிடுச்சு, அதனால் போகலை. இதை வந்து விளையாடிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனர்ஜியாக இருக்கும். அதனால் எப்போவுமே காலையில் கொஞ்சம் நேரம் வந்து இப்படி பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் தான் கிச்சன் போவேன். இப்போ வாக்கிங் போகாதனால நான் வந்து கொஞ்சம் நேரமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் போவேன். இப்போ வந்து கிச்சன் வந்திருக்கேன். நம்ம கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். நைட்டு வந்து என்ன தான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சாலுமே நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் இப்போ ஒரு துணியில் தண்ணி தொட்டு ஃபுல்லாக துடைச்சிட வேண்டியது தான். துடைக்கணும், ஏன்னா நமக்கு தெரியாத பூச்சிகளெல்லாம் ஊறும். அதனால் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கிங் ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ரைஸ் போட்டுடலாம். இன்றைக்கி பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் வந்து பால் வச்சுருக்கேன், பொண்ணுக்கு பால் வச்சுருக்கேன். பால் கொதிச்சிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து யாரும் அதிகமாக டீ குடிக்க மாட்டோம். காலையில் குடிக்கிறதே இல்லை. அவளுக்கு கொஞ்சம் டேட் சிரப் ஊற்றி பாலை கலந்து குடிப்பேன். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு, அரிசியை போட்டுடலாம். ஆப்பத்துக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆப்பமும் சிக்கன் குருமாவும் தான் இன்றைக்கி. சிக்கனுக்கு வேண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து மீட் மசாலா வேணும். அது இல்லை, தீர்ந்துடுச்சு. நான் அதை வந்து நம்ம உடனடியாக எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு ரெடி பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பெருஞ்சீரகம் 1/2 கப் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் 1/2 கப். அது மாதிரி மல்லித்தூள் வந்து 1 கப். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து கசகசா எடுத்திருக்கேன். வர 2-3 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். 1 டீஸ்பூன் பொரிகடலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து லேசாக வறுத்து பொடிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆக வேண்டாம். இது நல்லா காஞ்சிருந்துன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே பொடிச்சிடலாம். இது வந்து கொஞ்ச நேரமாக நம்ம தவாயில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் அதை சூடு ஆகிறத வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இதை ஆறினதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுக்கலாம். இது ஆறிடுச்சு, பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதோட வந்து நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ
நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இன்ஸ்டன்ட்டாக உடனே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் மசாலா, மீட் மசாலா இல்லைன்னா இந்த மாதிரி உடனே வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். மில்லில் கொடுத்து பொடிக்கணும் அவசியம் இல்லை. நிறைய இருந்ததுன்னா மில்லில் கொடுத்து பொடிக்கலாம். நம்ம அர்ஜென்ட்டுக்கு வேணும் இந்த மாதிரி பண்ணிடலாம். அடுத்தது சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்பீடாக உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வச்சு இதில் வந்து சிக்கன் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ண மீட் மசாலா போட்டிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து, நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்து, உப்பும் சேர்த்து, கொஞ்சம் மல்லி புதினா தூவி குக்கரை வந்து ரெண்டு விசில் போட்டு எடுத்தால் சிக்கன் குருமா ரெடி. நான் வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணுறேன். தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து தாளித்து கொட்டுறேன். தயிர் சாதத்து கூட கத்திரிக்காய் ஃப்ரை தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் தபா ஃப்ரை பண்ணேன். கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயெல்லாம் போட்டு தபா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். கத்திரிக்காய் கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கேன். இதை வந்து தபாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்களும் இதை ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஆப்பம் ரெடி பண்ணலாம். நான் வந்து இரும்பு கல்லில் தான் வந்து ஆப்பம் செய்வேன். இரும்பு சட்டி அடுப்பு வந்து சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு ஊற்றி சுற்றி எடுக்க வேண்டியதுதான். ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தயிருக்கு வந்து உரம் ஊற்றி வைக்கிறேன். நான் வந்து தயிர் வந்து வீட்டில் நான் ரெடி பண்ணுவேன், கடையில் வாங்குறதில்லை. அடுத்து கிச்சன் வந்து கிச்சனோட மேடை வந்து இப்படி கலையபரமாக இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் ஒர்க் ஏரியாவில் போட்டுடலாம். இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். சிக்கன் குருமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ரைஸ் வச்சுருக்கேன். மேடையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆப்பமாவும் ஆப்பச்சட்டியும் தான் இருக்குது. பையன் எல்லாம் சாப்பிடல, அவன் எந்திரிச்சதும் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். நாங்கள் எப்போவுமே சூடாக தான் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிடக்கூடிய